வணக்கம் சகோ, நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். வணக்கம் சகோ. சோ இட்ஸ் கோயிங் டு பீ கேகேஆர் வெர்சஸ் எஸ்ஆர்எச் அகைன். ஐபிஎல்ல வந்து ஒரு பேட்டர்ன் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, தி குவாலிஃபயர் ஒன் எந்த டீம்ஸ் ஆடுறாங்களோ அவங்க தான் பெரும்பாலும் மீண்டும் ஃபைனல்ஸ்ல மீட் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் ரெண்டு டீம் டாப் டூக்கு வர டீம் தான் குவாலிஃபயர் ஒன் ஆடுவாங்க. ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கிற அந்த மாதிரி ஒரு டீம்ஸ்க்கு ரெண்டு வாய்ப்பு கிடைக்கும் போது ஆப்வியஸ்லி ரெண்டு மேட்ச் தோக்க முடியாது இல்லையா. அதன் காரணமாக மீண்டும் உள்ள வந்து லபக்குன்னு ஃபைனல்ஸ் உட்காந்து பார்க்கா, அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். கேகேஆர் வெர்சஸ் எஸ்ஆர்எச், அதுதான் ஃபைனல்ஸ். பேட் லக் டு ராஜஸ்தான் ராயல்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தோல்வி அடைஞ்சு வந்தாங்க. ஒரு முக்கியமான மேட்ச் ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக வின் பண்ணிட்டு டபக்குன்னு உள்ள வந்தாங்க. சரி, இங்கேயும் ஒரு டேர்ன் அரவுண்ட் நடக்குதா ஆறாருக்கு, அப்படி இழுத்து புகிச்சு ஃபைனல்ஸ்குள்ளே போயிடுவாங்களா பார்த்தா, அதற்கான ஒரு ஃபிளாஷஸும் காமிச்சாங்க. இன்ஃபேக்ட் பட் எண்ட் ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எஸ்ஆர்எச் கடவே கிடையாதுப்பா நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் போய் கேகேஆர் பக்கத்துல உட்காந்துருக்காங்க. ஓகே, இப்ப மேட்ச் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, டாஸ் ஜெயிச்சோன்னு சஞ்சு சாம்சன் நாங்க சேஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னாரு. அதற்கு முக்கியமான காரணம் அவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா, இந்த டியூ ஃபேக்டர் வருவாங்க. எப்பவுமே இந்த டியூன்றது எப்ப பக்கத்துல எங்கேயாவது வாட்டர் பாடிஸ் ஏரி குளம் கடல் இதெல்லாம் இருந்ததுனால டியூ வரதுக்கான வாய்ப்பு எப்பவுமே நிறைய இருக்கும். பட் சென்னையில் நான் அது கமெண்ட்ரியில சொல்லி கொண்டிருந்தேன், எப்போ டியூ வருது எப்போ வரலான்றது கணிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு, ஒரு இன்கன்சிஸ்டண்டாக இருந்திருக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சென்னையில் எப்போ டியூ வரும் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக தான் வரும், 8:30, 9:30 அந்த மாதிரி தான் வரும். அப்படின்ற பொழுது டாஸ் போது நீங்கள் அதை கணிச்சு டிசைட் பண்ணுறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். இன்னைக்கு ஆர்ஆர் இன்ஃபேக்ட் ஒரு கால் அவங்க பேட்டிங் பயங்கரமாக சறுக்கிடுச்சு, இன்னொரு காலை சறுக்குன ஒரு முக்கியமான விஷயம். அந்த டியூ அது கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அதன் காரணமாக எஸ்ஆர்எச் ஸ்பின்னர்ஸ் ஒரு பயங்கரமான இம்பாக்டை கிரியேட் பண்ணிட்டாங்க. பட் எனவே தொடக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்ஆருக்கு சாதகமான ஒரு விஷயமா இருந்தது. மீண்டும் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் அந்த முக்கியமான அபிஷேக் சர்மா அவர்கிட்ட முதல்ல ஒரே மீண்டும் ட்ரெண்ட் போல்ட், எப்பா எப்போவுமே நான் பண்ணுறது இன்றைக்கும் பண்ணுறது மாதிரி எடுத்தார் அந்த விக்கெட். அங்கே தான் அவர் போன பதில் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன், கடைசியில் ஒருத்தர் ஏறினார் ஒரு பேசஞ்சர் ராகுல் பார்த்தீங்கன்னு, அவர் என்ன ஆனாலுமே ஸ்ட்ரைக் ரேட் அவர் 30 பால் ஆடினா 50 ரன் அடிப்பார் அப்படின்றத நான் அவங்க பதிவில் சொன்னேன். அதை மாதிரி திடுக்கு திடுக்குன்னு எத்தனை போனாருங்க அந்த ரன் ரேட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்ல விஷயம். விக்கெட் இழந்தாலுமே ஒரு பக்கம் டிராவிஸனுக்கு படலை, அவர் செம்ம ப்ரெஷரில் இருந்தார் அப்படின்னா, அதையும் தாண்டி ராகுல் திரிபாதி வேற லெவல் அட்டாக் பண்ணதுனால இந்த பவர் பிளே முடிந்த தருவாயில் ஆல்மோஸ்ட் 68 ரன் அப்படின்ற ஒரு ஹெல்த்தி ஓவருக்கு 10 ரன் மெயின்டைன் பண்ண வச்சார் ராகுல் திரிபாதி. அதுதான் சஞ்சு சாம்சன் வந்து ஒரு விஷயம் பண்ணார். போன மேட்ச்ல என்ன ஒரு பேட்டர்ன் பண்ணார் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஒரு 3rd ஓவர் ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாரு, அதே மாதிரி இந்த ஓவர் கொடுத்தாரு. அந்த மேட்ச்ல ஃபேஃப் டுப்ளெக்ஸியில முக்கியமான வீடு எடுத்து கொடுத்தாரு ட்ரெண்ட் போல்ட். இந்த மேட்ச்லயும் அதே தான் பண்ணார். இன்ஃபேக்ட் ராகுல் திரிபாதி அவரே விக்கெட் எடுத்து கொடுத்தாரு ட்ரெண்ட் போல்ட். அதுக்கு அடுத்தது டக்குன்னு மார்க்கிற முக விக்கெட்டும் இந்த +1 எடுத்துக்கோ அப்படின்னு ரிவார்டும் கொடுத்தாரு. ஸோ ட்ரெண்ட் போல்ட் அவருக்கு வேலையை அழகாக பண்ணிட்டாரு. எங்க முக்கியமான திருப்பு முனை நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, எஸ்ஆர்எச் பேட்டிங்ல ஹென்ரிக் கிளாசன். ஏன்னா நீங்க கமெண்ட்ரி வந்து பாத்தீங்களான்னு தெரியல, அவர் பேக் ஃபுட்ல எப்படி, அவர் பேக் ஃபுட் பீஸ்டுங்க அவர். நீங்க அவர் மீது ஷார்ட்டா போடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் லென்த்து. இன்ஃபேக்ட் சாலை வந்து பின்னாடி போய் டார்கெட் பண்ணி அடிச்சார் சாலியோ. என்னையா நான் கரெக்டா தானே போட்டுட்டு இருக்கேன், இந்த பந்தனை எப்படியா பேக் ஃபுட்ல போக முடியுன்ற மாதிரி ஆச்சரியமா பார்த்துட்டே இருந்தாரு. இப்படிதான் போக முடியும் அவரும் மீண்டும் மீண்டும் டெமோ காமிச்சுட்டே இருந்தாரு. ஹென்ரிக் கிளாசன் வேற லெவல் பேட்டிங். அந்த 50 தான் ஒரு கேம் சேஞ்சர், ஒரு ஃபைட்டபிள் டோட்டல கொடுத்தது எஸ்ஆர்எச்க்கு. ஸோ 175 அப்படின்ற ஒரு டோட்டலில் முடித்தாங்க எஸ்ஆர்எச். அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா கிளாசனோட 50. போலிங் எல்லாருமே நல்லா போட்டிருந்தாங்க. போல்ட் நல்லா போட்டார் நம்ம பார்த்தோம், 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அப்புறம் சந்தீப் சர்மா ரொம்ப நல்லா போட்டார், 2 விக்கெட்டு. ஆவேஷ் கான் 3 விக்கெட் அப்படின்றதுனால ஓவரால் 175. எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்எச் மாதிரி ஒரு பேட்டிங்கை ஒரு 180 அப்படின்லாம் நீங்கள் அதுக்குள்ளே சுருக்குனீங்கன்னா சூப்பராக போலிங் போட்டிருக்கீங்க. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் ஆர்ஆர் டெஃபினட்டாக அந்த இடத்துல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸை காமிச்சிருக்காங்க. மேபி இன்னும் கொஞ்சம் இழுத்து ஒரு 15 ரன் மேபி குறைச்சிருக்கலாம். பட் ஸ்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட பேட்டிங்கை 175 அப்படின்னு சுருக்குனது ஒரு நல்ல விஷயம் தான் ஃபார் ஆர்ஆர். ஸோ மீண்டும் சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிளியர் அட்வான்டேஜ் ஆர்ஆர் பக்கம் தான் இருந்தது. நீங்கள் வந்து 175 நாட் அ பிக் டோட்டல், நீங்கள் நிறையா பார்க்குறோம் T20 கிரிக்கெட்டில் நாட் அது எதுக்கக்கூடிய ஒரு டோட்டல் தான் அப்படின்ற போது அதற்கான ஒரு சேஸையும் கொடுத்தாங்க. எங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த கேட்மோ ரொம்ப கஷ்டப்பட்டாரு ரன் பால் அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில், அப்புறம் அவுட் ஆகிட்டு போயிட்டார். பட் இன்னொரு பக்கம் ஜெய்ஸ்வால் அட்டகாசமாக ஆனாரு. சில ஷார்ட்ஸ் வாஸ் அமேசிங். பழைய ஜெய்ஸ்வாலை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. பழைய ஜெய்ஸ்வாலை பார்த்தீங்களே, அப்போ போன மேட்ச்ல நான் அவுட் ஆனதுன்னு திருப்பி நான் ரிப்பீட் பண்ற மாதிரி ஒரு தப்பான ஒரு ஷார்ட் ஆனார் ஜெய்ஸ்வால். இங்க பாருங்க எப்படி சறுக்கிருக்காங்கன்னா, 7.5 ஓவர்ல 65 for 1 இருந்தாங்க. அங்கதான் 7.5 ஆரம்பிச்சது ஃபார் ஆர்ஆர் பேட்டிங்.
ஜெய்ஸ்வால் ஒரு தவறான ஷாட். யூ ஆர் இன் கண்ட்ரோல் ஆஃப் த கேம். உங்க கை, அதாவது இந்த இந்த மாதிரி டோட்டலாக நீங்க சேஸ் பண்ணும்போது கடைசி அஞ்சு ஓவர் கையில விக்கெட்ஸ் இருந்ததுன்னா நீங்க அல்வா மாதிரி மேட்ச் வின் பண்ணிட்டு போகலாம். ஓகே, அந்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான ஷாட், யாரையும் ஒரு சுத்து சுத்தினார், அங்கே ஒரு விக்கெட் வந்தது. அடுத்த நாளே பந்தில் சஞ்சு சாம்சன் அவுட். இது உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி இருக்கும். ஆர்சிபியோகம் ஒரு தவறான ஷாட் ஜெய்ஸ்வால், அதுக்கப்புறம் ஒரு புவர் ஷாட் ஃப்ரம் சஞ்சு சாம்சன், அப்படியே டபக்னு இவரும் போனார் இவரும் போனார், அங்கே ஒரு ப்ரெஷர்ல வந்தாங்க ஆர்ஆர். அதே ரிப்பீட் இங்கே நடந்திருக்கு. ஜெய்ஸ்வால் அவுட் ஆன அடுத்த நாலாவது அஞ்சாவது பந்திலே சஞ்சு சாம்சன் அவுட் ஆனார், அங்கே கேம்குள்ளே வர ஆரம்பிச்சுட்டாங்க எஸ்ஆர்ஹெச். அதுக்கப்புறம் இன்னொரு மேன் இன் ஃபார்ம் ரியான் பராக், அவரு அவர் தான் போன மேட்ச்ல அவரும் எட்மேர் தான் ஒரு செம்ம பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்ச் கடைசி வரைக்கும் எடுத்து வந்து பவர் முடிச்சு கொடுத்தாரு. ஓகே, அவரும் அவுட் ஆனாரு 79ல. ஸோ இங்க பாருங்க, 65லேருந்து அடுத்த 14 ரன்குள்ள முக்கியமான மூணு பேட்ஸ்மேன் ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், ரியான் பராக் எல்லாருமே புவர் ஷாட்டுக்கு அவுட்டு. அந்த இடத்துல மோரார்லஸ் எஸ்ஆர்ஹெச் அப்படி கேட்காரு, பக்கத்தில் அவங்க ஷோல்டர் ஓகே ஷோல்டர் ரப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டே நாங்க நாங்கள் ஃபைனல்ஸ் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஆர்ஆர் ஒரு 10 அடி பின்னாடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அஸ்வின் அஞ்சாவது விக்கெட், ஆறாவது விக்கெட் ஹெட் மயர். பட் அந்த கட்டத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஆக ஆரம்பிச்சது பால். ஷபாஸ் அஹமது அப்புறம் அபிஷேக் சர்மா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போட ஆரம்பிச்சாங்க, பால் இவ்வளோ திரும்ப ஆரம்பிச்சுது. அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் நான் சொல்கிறேன், டியூ வரல. நீங்கள் ஒருவேளை கேட்கலாம் இது அஸ்வினுக்கும் சாலுக்கும் இப்படி திரும்பலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இது ஒரு சிம்பிளாக எப்படி பார்க்கணும், டியூ வரல, விக்கெட் ட்ரை ஆகிட்டு இருக்கு. போக போக ஷபாஸ் அஹமதும் அபிஷேக் சர்மாவும் எப்போ போட ஆரம்பித்தாங்க பார்த்தீங்கன்னா 30 ஓவர், மேட்ச் ஆல்மோஸ்ட் ஆரம்பித்து 30 ஓவருக்கு அப்புறம் போலிங் போட்டாங்க அப்படின்ற போகுது. அது இன்னும் ஸ்பின்னருக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை. அதே கட்டத்தில் ப்ராபபிளி ஆர்ஆர் செகண்ட் போலிங் போட்டிருந்தாங்கன்னா அஸ்வின் சால் வந்து ரன் த்ரூ பண்ணியிருப்பாங்க டெஃபினட்டாக. பட் எனிவே இவங்க சூப்பராக போலிங் போட்டாங்க, அந்த டேர்ன் ஆக ஆரம்பிச்சுன்னா ஒரு பயங்கர ப்ரெஷரில் வந்துட்டாங்க. ஸோ ஹெட்மேர் அவுட் ஆன போது 92 for 6 அப்படின்ற போது கதை முடிஞ்சு போச்சுன்ற ஒரு கட்டத்தில் தான் பவல் வந்தார். பவல்லாம் அப்படின்னா 8 ஓவர் ஆடுங்க 7 ஓவர் ஆகுங்க சும்மையாக ப்ரெஷர் ஆகிறார். அவருக்கு தேவை அந்த கடைசி 3 ஓவர் மேக்ஸிமம், 4 ஓவர், 24 பந்து, 50 ரன் தான் ஒரு சான்ஸ். ரொம்ப ஏர்லியா அவர் உள்ள வந்த போதே மேட்ச் கதகந்தல் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. த்ரூவ் ஜுரேல ஒரு தனியா ஒரு போராடி ஒரு லோன் வாரியர் மாதிரி ஒரு அட்டகாசமான ஒரு 50ல அடிச்சாரு. பட் அந்த பக்கம் யாருமே சப்போர்ட் இல்ல. அவர் பண்ணது ஏன் அவர் ரன் அடிச்சார் நீங்க பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள்ங்க. லெப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் அவர் என்ன பண்ணார்னா வித் த ஸ்பின் ஓவர் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் எல்லாமே ஆஃப் சைட்ல தான் டார்கெட் பண்ணாரு, இல்ல ஸ்விட்ச் ஷாட் இப்படி அடிச்சார் வித் த ஸ்பின். அதே மாதிரி மார்க்ரம் ஒரு சிக்ஸ் அடிச்சார், அது வித் த ஸ்பின், எங்கேயுமே அகேன்ஸ்ட் ஸ்பின்னே போகல. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பந்து டேர்ன் ஆக ஆரம்பிக்கும் போது நான் எந்த டைரக்ஷனில் அட்டாக் பண்றேன் வித் த ஸ்பின் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு ஆப்ஷன். ஸோ த்ரூவ் ஜெரேல் அதை அழகாக பண்ணி ரன் அடிக்க ஆரம்பிச்சாரு. பட் அந்த பக்கம் சப்போர்ட்டே இல்லை அப்படின்ற போது ஒரு மாதிரி தெரிஞ்சு போச்சு, என்ன போராடினாலுமே மேக்ஸிமம் 20-25 ரன்ல ஆர்ஆர் தோக்க போறாங்க. எஸ்ஆர்எஸ் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் புவனேஸ்வர் குமார் ரொம்ப நிறைய ரன்ஸ் போனாரு, இருந்தாலுமே மற்ற போலர்ஸ்லாம் அதுக்கு மேக்கப் பண்ணாங்க. நம்ம ஊர் நட்டு ரொம்ப நல்லா போட்டோம். அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷபாஸ் அஹமதும் அபிஷேக் சர்மாவும் 8 ஓவரில் 47 ரன் கொடுத்து 5 விக்கெட் எடுத்தாங்க. 8 ஓவரில் 47 ரன் கொடுத்து 5 விக்கெட் எடுத்தாங்க, அதுதான் கேம் சேஞ்சர். இதே ஆர்ஆர் பக்கம் பார்த்தீங்கன்னா அஸ்வின்ற ஒரு பூதமும் சாதல்ன்ற ஒரு ஜாம்பவான் ஸ்பின்னர் ரெண்டு பேரும் சேர்ந்து 8 ஓவரில் 77 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் விளையாடல. இங்கே தான் ஷபாஸ் அஹமத் அபிஷேக் சர்மா ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸை காமிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் சும்மா யோசிச்சு பாருங்க, அஸ்வினும் சாலும் சேர்ந்து இன்னொரு 20 ரன் கம்மியாக 47 ரன் 50 ரன் தான் கொடுத்து ஒரு 4 விக்கெட் எடுத்திருந்தாங்கன்னா அந்த 175ன்றது 150 ஆயிருக்கலாம். பட் எனிவே என்னை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக போலிங் நல்லா போட்டாங்க ஆர்ஆர். பட் பேட்டிங் எகெயின் அந்த 3 போர் ஷாட் நான் சொல்ல பாருங்க, அந்த 65-79 அந்த மோஸ்ட் 3 இம்பார்ட்டன்ட் பேட்டர்ஸ் ஜெய்ஸ்வால், சஞ்சு, ரியான் பராக் மூணு பேருமே புவர் ஷாட்ஸ், அது வந்து ஆல்மோஸ்ட் கேமை முடிச்சிருச்சு. பார்க்க மீஸ் ரொம்ப பிரில்லியண்டா கேப்டன்சி பண்ணார். எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல வெற்றி, ஏன்னா அவங்களுக்கு எப்பவுமே பேட்டிங் தான் எக்ஸ்ப்ளோசிவா போகும் போகுன்றத 170 டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரஸ் சைன், ஏன்னா அவங்களால 250 சேஸ் பண்ண முடியும், 240 சேஸ் பண்ண முடியல, செட் பண்ண முடியும் டார்கெட் அப்படிலாம் பேசுகிற போது 170 டிஃபெண்ட் பண்ண முடியுன்ற மாதிரி ரெண்டு மூணு மேட்சஸ் இன்க்ளூடிங் இந்த இம்பார்ட்டன் மேட்சும் காமிச்சிருக்காங்க போது ஒரு தரமான வெற்றி. எனிவே இப்போ ஃபைனல்ஸ் KKR vs SRH யாருக்கு சாதகம்? இன்னைக்கு ஆடின மாதிரி விக்கெட் இருந்த ஒருவேளை டியூ வரலன்னா அட்வான்டேஜ் KKR. KKR-க்கு ஏன் அட்வான்டேஜ்னா ஆப்வியஸ்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருவேளை அவங்க செகண்ட்லாம் போலிங் போட்டாங்கன்னா சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி இன்னைக்கு வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல டர்ன் ஆன மாதிரி ஆச்சுன்னா சிம்ம சொப்பனமாக இருப்பாங்க. ஸோ அது மிகப்பெரிய அட்வான்டேஜ். அப்படி இல்லை KKR ஒருவேளை செகண்ட் பேட்டிங் ஆடுறாங்க, இன்னைக்கு ஆர்ஆர் சேஸ் பண்ண மாதிரி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல விஷயம் KKR பக்கம் அட்டகாசமான லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் இருக்காங்க.
நீங்க பாத்தீங்கன்னா சுனில் நரேன், வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங் அப்படின்றதுனால லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் யாரு நீங்க பாத்தீங்கன்னா ஷபாஸ் அகமது, அபிஷேக் சர்மா தான் நீங்க மேட்சை திருப்பினாங்க அப்படின்ற போது இவங்க பக்கம் எக்ஸ்ட்ராவா ரிங்கு சிங் வரைக்கும் ஒரு லெப்ட் ஹேண்ட் பேட்டிங் இருக்கிற ஆப்ஷன்னால ஐ திங்க் தட்ஸ் அகெயின் யாராவது ஒருத்தருக்கு அந்த லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு ஒரு பெரிய ஓவரா மாறிடுச்சுன்னா ஆர் அந்த ஸ்பெல்லே ஒரு எக்ஸ்பென்சிவ் ஸ்பெல்லா மாத்தினாங்கன்னா அட்வான்டேஜ் அகெயின் கேகேஆர். ஸோ ரெண்டு பக்கமே சாதகமான ஒரு விஷயம் கேகேஆருக்கு இருக்கு. அன்லஸ் அதை தாண்டி எஸ்ஆர்எஸ் ஒரு செம்ம கிரிக்கெட் ஆடி கேகேஆர் அப்செட் பண்ணாங்கன்னா வயநாடு ஏன்னா இவ்வளவு தூரம் பண்ணிருக்காங்க, எஸ்ஆர்எஸ் பயங்கர அக்ரெசிவ் கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விக்கெட் இதே மாதிரி இருந்து டியூ வரல அப்படின்னா அட்வான்டேஜ் கேகேஆர். டியூ வந்து ஒருவேளை எஸ்ஆர்எச் ஆடினாங்கன்னா அது வேற விஷயம். அப்போ பேட்டிங் யார் எக்ஸ்ப்ளோசிவா ஆடுறாங்க அப்படின்ற போது எஸ்ஆர்எச் ஆஸ் அன் எஜ் டெஃபினட்டா டியூ வந்ததுன்னா, டியூ வரலனா கேகேஆர் ஆஸ் அன் அட்வான்டேஜ். இன்னைக்கே ஜெய்சோல் ஒரு தவறு பண்ணார், நீங்க பாத்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கிறது ஒரு லெப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் நாலு ஓவர், அவர் போனால் அபிஷேக் சர்மா வருவார் அப்படின்ற போது அவர் வகை இன்னும் சில பந்துகள் அட்லீஸ்ட் அடுத்த 15 பந்துகள் நான் ஆடணும். ஏன்னா அவருக்கு அடுத்த லெஃப்ட் ஹேண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்மயர், கேப் பெருசாக இருக்கு. இப்போ அவர் முதல்ல அவுட் ஆனதுனால ஹெட்மயர் வர்ற கட்டத்தில் ஒரு ப்ரெஷரில் தான் வந்தார் அப்படின்றதுனால இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஒரு விக்கெட்டு வச்சுக்கிறது மிடில் ஓவர்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். எகெயின்ஸ்ட் எஸ்ஆர்எஸ் கேகேஆர் வெங்கடேஷர் அண்ட் ரிங்கு சிங் இஸ் கோயின் பி வெரி க்ரூஷியல். எனிவே பேட் லக் டு ஆர் ஆர், நல்ல ஒரு சீசன். ஓவராலாக அதே தான் நடக்குது. போன வருஷமும் பார்த்தீங்கன்னா முதல்ல அப்படி போகிறாங்க, அப்புறம் கீழே வந்துடுறாங்க, அப்புறம் ஐயோ மேலே வருமா மேலே வருமா கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. பட் எஸ்ஆர்எச் நல்ல ஒரு ஒரு டேர்ன் அரவுண்ட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் அவருடைய பேக் கமிஷனோட கேப்டன்சியில். அதே மாதிரி அந்த பக்கமும் கம்பீர் அண்ட் ஸ்ரேயாசியர் காம்போ ஒரு கேகேஆர் பயங்கர டேர்ன் அரவுண்ட் பண்ணிருக்கு. ரெண்டு பேரும் மோத போகிறாங்க, ஹோப்ஃபுல்லி என்ன நடக்குதுன்ற பார்க்கலாம். நன்றி சுகோ, உங்களோட சப்போர்ட்டு உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் தட்டுங்க, டக் டிக் 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 எல்லாம் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, குட் நைட்.